காலையிலிருந்து விடிய காலையிலிருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த திமுக தலைவர் விஜயகாந்த் சற்று நேரத்திற்கு முன்பாக உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலை தற்போது உறவினர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் அவரது இல்லத்திற்கு தற்போது எடுத்துச் சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்தோம். திடீரென்ற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு நேற்று இரவிலிருந்து கடுமையான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அவருக்கு செயற்கை சுவாச கருவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாலையில் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாகி அவர் இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடலை உறவினர்கள் தற்போது அவரது இல்லத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்தோம். திடீரென்று தொண்டர்களையும் மருத்துவமனைக்கு வந்த தொண்டர்களை அனைவரையும் தலைமை கழகம் தேமுதிகவினுடைய தலைமை கழகம் சார்பாக தற்போது அவரது இல்லத்திற்கு வர சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த தேமுதிக நிர்வாகிகள் அனைவரையும் அவரது இல்லத்திற்கு வர சொல்லியிருக்கிறார்கள். தற்போது டிசி தீபக் அவர்கள் தலைமையில் அவரது உடல் பாதுகாப்பாக ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. உயிரிழந்திருக்கிறார் என்பது சார்ந்த தகவல் வெளியாக இருக்கா? பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. எந்த தகவலும் சொல்லப்படாத நிலையில் அவரது அவசர கால சிகிச்சைக்கான சிகிச்சைகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது என்று மட்டும் சொல்லப்பட்ட நிலையில் அவரது உடல் எந்த அறிவிப்பும் இல்லாமல் தற்போது அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. உறவினர்கள் மட்டும் உடன் இருந்தார்கள், வேறு யாரும் உடன் செல்லாத நிலையில் மிக நெருக்கமான உறவினர்கள் மட்டும் உடன் ஆம்புலன்ஸில் அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா டிசி தீபக் அவர்கள் தலைமையில் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் அவரது உடலானது தற்போது பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. காலையில் 6 மணி அளவில் அவரது செயற்கை சுவாச கருவி சிகிச்சை கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது சில மணி நேரத்துக்கு முன்பாக அவரது உடலானது தற்போது மருத்துவமனையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அவரது இறப்பு தொடர்பாக எந்த தகவலும் சொல்லப்படாத பார்க்க போறோம். இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? நல்ல மனுஷன் எப்படி கூட்டிட்டு போச்சு சார்? மன்னவன் தாவிய நாயகனே, என்னே பாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. நடிகர் சிங்கமுத்து அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், அவருடனான உங்களுடைய நினைவுகள் என்ன? பொதுவாக எனக்கு விஜயகாந்துடைய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இழப்பு வந்து யாராலும் ஈடு செய்ய முடியாது. தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதநேயமிக்க ஒரு நடிகர், எல்லா நடிகர்களுக்கும் அது இருக்கான்னு தெரியாது. யாருக்கு என்ன துன்பம் இருந்தாலும் உடனடியாக அவர் காதுக்கு போச்சுன்னா தலையிட்டு அதை தீர்த்து வைத்து அழகு பார்ப்பவர், உதவிகள் செய்கிறதுல அவர் கிடைக்கிறவர் தான். நல்ல மனம் கொண்டவர். அவர் மாதிரிலாம் நீ ஒருத்தர் பிறக்கிறது கஷ்டம். அவருக்கு அவர் முறியடிக்கணும்னா அவரே மறுபடி பிறந்தாட்டேன். அப்படிப்பட்ட நல்ல மனிதன். அவர் கதாபாத்திரம் ஏற்றுக்கிட்டது கூட பாருங்கள், நாட்டுப்பட்டு உள்ள கதாபாத்திரங்களாக ஏற்றிருப்பார். அதாவது ஒரு இன்ஸ்பெக்டராகவோ ஐசியாவோ அல்ல பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்தால் கூட அந்த கண்ணியமிக்க ஆஃபீஸராக ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மற்ற அதிகாரிகளும் படம் பார்த்து தெரிந்து கொள்கிற அளவுக்கு இருக்கும் அந்த நேர்மை. ஏழைகளுக்கு இறங்குதல், யாராவது பொய் கேஸ் போட்டு அதை பிடிக்கிறது, தீங்கு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்துகிற ஒரு பொதுநலவாதியாக அவர் இருந்தார். அவர் நடிக்கிறதுக்காக இல்லை, இயற்கையாகவே அவர் பொதுநலத்தில் ரொம்ப விருப்பம் உள்ளவர் தான். ஏன்னா அந்த ராங் ஸ்டேடி சென்னைக்கு வர்றப்பவே டி நகரில் ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் ஏன்னா ஒரு 200 பேர் 300 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க.
அந்த மாதிரி மற்றவர்களை உண்ண வைத்து அழகு பார்ப்பவர், அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கவிஞர். அது மட்டும் இல்லாம நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அவருக்காக ஏடிஎம்கேல கூட்டணியா இருந்தபோது அவருக்காக நாங்க தமிழ்நாடு பூரா நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அதுல பாராட்டினா ரொம்ப பாராட்டுவாரு. பிரேமலதா விஜயகாந்தும் பாராட்டுவாங்க. அவருக்காக அரும்பாடு போட்டு அதுல 29 சீட்டுகள் வந்தார், பாராட்டினார். அந்த வகையில அடிக்கடி பேசுவாங்க, அடிக்கடி சந்திக்க வேண்டியிருந்ததுனால பழக்கங்கள் ஏற்பட்டது. அவர் சம்பந்தப்பட்ட படம் ஒரு 4 படம் நடித்த வானத்தை போல, இன்னொரு ஏதோ ஒரு படம் ஒரு 4 படம் நடித்தேன் ஞாபகத்துக்கு இல்ல, நிறைஞ்ச மனசு இப்படியும் 4 படம் நடித்தேன். ஆனால் ஷூட்டிங்கிறோட பாருங்க, சாப்பாட்டு விஷயத்தில் சாதாரண தொழிலாளி என்ன சாப்பிட்றாரோ அதை அவர் சாப்பிடுவார், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னா அவர் கோபம். அந்த மாதிரி மனிதனை மிக்க மனிதனை மனிதனாக மதிப்பவர். தொழில் வேறுபாடாக இருக்கலாம், ஆனால் மனிதன் தானே, அவனுக்கு ஆசைகள் இருக்கும், பாசங்கள் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு நினைவுகளை உடையவர். சம சகோதரனாக தோழனாக பெண்களை சகோதரிகளாக மதிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர். ஒரு சிறந்த தலைவனுக்கு உண்டான அனைத்து பண்புகளும் அவருக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட தலைவனை இழந்து இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறார். அவரும் இந்த 2-3 ஆண்டுகளாக எப்படியாவது அவருடைய உடல்நலத்தை காப்பாற்றி அரும்பாடு விட்டு அவர் விரும்புகிற மக்களிடத்திலே அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனாலும் கடவுள் கருணை செய்யவில்லை. இருந்தாலும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டு பொதுச் செயலாளர் பதவியை தேமுதிக பொதுச் செயலாளராக மருத்துவர் சொன்னாங்களா இல்லை என்னன்னு தெரியல, உடனே அவசர அவசரமாக நிறைவேற்றினார். அதனால அவருடைய நினைவுகளையும் அவருடைய கனவுகள் தமிழ் மக்களுக்கு அவர் ஆற்ற வேண்டிய தொண்டு அல்லது ஆற்ற நினைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிரேமலதா அவர்கள், அவரும் திறமையானவர், படித்தவர், பட்டம் பெற்றவர், நல்ல பேச்சாற்றல் உள்ளவர். அவரும் விஜயகாந்தோட ஈக்குவலா தர்மங்கள் செய்யக்கூடியவர் தான். காலம் இருந்து நேரம் இருந்து உதவி செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவர் நிச்சயமாக இந்த தேமுதிகவை வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அவரும் நல்ல சிறந்த அரசியல்வாதி, தயங்கி இருக்காங்க. அவங்களும் சேர்ந்து அப்பாவுடைய நினைவுகளை பிரேமலதா அவருடைய கணவருடைய ஆசைகளை அபிலாசைகளால் நிறைவேற்றுவார்கள். அவரை போலவே தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உதவுதல், மற்றவர்கள் துன்பத்தை கண்டு இறக்கப்படுதல், விஜயகாந்த் மேற்கொண்ட அந்த காரியங்களை அவர் தொடர்வார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு சிறந்த மனிதரை இழந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இணைப்பில் வந்து இரங்கல் செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிங்கமுத்து. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக நடிகை அபிராமி இணைப்பில் இருக்காங்க. மேம் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களோடு இணைந்து நீங்க பணியாற்றிய அந்த தருணங்கள் சார்ந்த சில நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? வணக்கம் வணக்கம். நான் ஆக்சுவலி சாரோட, விஜயகாந்த் சாரோட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவரோட ஒர்க் பண்ண நிறைய பேர் எனக்கு தெரியும். யாருக்கிட்ட கேட்டாலுமே விஜயகாந்த் சார் பத்தி ரொம்ப நல்லதாக தான் பேசுவாங்க. அவரை மாதிரி ஒரு உள்ளம் நம்மளுக்கு கிடைக்காது, அந்த மாதிரி நல்ல மனசு, எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கு. எனக்கு தான் அவரோட ஒர்க் பண்ணறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போச்சு. தமிழ் சினிமா பொறுத்த வரையிலும் அதோட வரலாறு பார்க்கும்போது விஜயகாந்த்ங்கிற ஒரு பேர் இல்லாம தமிழ் சினிமா பத்தி நம்ம பேசவே முடியாது. ஆனா சினிமாவுக்கு மட்டுமே இல்ல, நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவரு நிறைய ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தலைவனுக்கான எல்லா ஒரு குணசித்திரம்னு பார்க்கும்போது அவரோட அவரை வெல்லத்துக்கு வேற யாருமே மனசுக்கு வரமாட்டேங்குது. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து குணமாயிட்டாருன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம், பட் இந்த மாதிரி ஒரு முடிவு, இவ்வளோ இந்த வயசு, அந்த வயசு கிடையாது, அவர் போக வேண்டிய வயசு கிடையாது. இன்னும் இருந்து நிறைய நாட்டுக்காகவும் சினிமாக்காகவும் நிறைய பண்ணியிருக்கணும். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் டெஃபினெட்லி ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவர் குடும்பத்து ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே என்னோட கண்டோலன்ஸஸ் தெரிவிச்சுக்கிறேன். எப்படி நம்ம ஒவ்வொரு தமிழ் மக்களும் எப்படி மிஸ் பண்ண போறோமோ அதே மாதிரிதான் அவங்க ஃபேமிலிக்கும் நாங்க அதே மாதிரி எங்களோட கண்டோலன்ஸஸ் தெரிவிச்சுக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு அபிராமி. தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் உயிரிழப்பு திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக நடிகர் திரு தம்பிராமையா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திரு விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு ஒரு பேரிழப்பு என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது. அவர் சார்ந்த உங்களுடைய இரங்கல் செய்தியை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடையேழு வள்ளல்கள் அப்படின்றதான் நம்ம
வரலாற்றில் படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். பட் அது எட்டாவது வருடமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருமே ஒரு சேர ஏற்றுக்கொண்ட கருத்து அது. அதற்கு பிறகு எனது பார்வையில் அது ஒன்பதாவது வள்ளல். ஆமாம், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஆக்டர் கமல் சார், ரெண்டு பேரும் கொடிகட்டி பிறந்த சூழலில் ஒரு தென்பாண்டி சிங்கமாக ஒரு மூன்றாவது மனிதராக வந்து தன் முத்திரை பதித்தவர், பின்புலம் எதுவுமின்றி வந்தவர், தனக்குள்ளே எப்பொழுதுமே நான் பெரிய அளவுக்கு படிக்க முடியாமல் போனவன் என்ற ஒரு தாழ் மனப்பான்மை உள்ள வச்சுக்கிட்ட காரணத்தினால தான் டிஎஃப்டி படித்து முடிச்சுட்டு வந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட இயக்குநர்களை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்தவர். மற்றவர்கள் உயர்வுக்கு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதில் மிகப்பெரிய ஒரு அதிசய குணாதிசயமாக கொண்டு வாழ்ந்தவர் அது எம்ஜிஆருக்கு பிறகு இவர் தான். அதன் அடிப்படையில் எம்ஜிஆருடைய ஃபார்முலா என்பது வந்தவர்களை சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு பேசுங்க முதல்ல, அந்த அந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனேன்னு யாரு எழுத முடியும் இவரை பார்த்தா. அது அந்த வகையில் எம்ஜிஆர் அவர்களை நினைக்கிற பொழுது காதலாக இருக்கட்டும், சமூக சேவையாக இருக்கட்டும், அந்த தத்துவங்களாக இருக்கட்டும், கவிஞர்களுக்கு வந்து தமிழ் வந்து தாவி குதிக்கும். அதே போல் விஜயகாந்த் அவர்களை நினைக்கிற பொழுது வரிகள் வந்தது. நான் ஒரு இளம் பிராயத்தில் ஒரு இளைய பையனாக இருக்கிற பொழுது 1982 கோயம்புத்தூரில் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் விஓசி பார்க்கில் ஆட்டோ ராஜான்ற ஒரு படத்தில் கருப்பு முரட்டு இளைஞராக பார்த்தேன். முதல் அவரை நேரில் பார்த்தது தான். அதற்கு பிறகு வந்து மரியாதைக்குரிய சே சந்திரசேகர் சார் அவருடைய இயக்கத்தில் சட்டம் ஒரு இருட்டரை வெற்றி இந்த ஒரு தொடர் பயணங்களாக வெற்றி பெற்றுட்டு வந்தார். அவர் 80 to 90 காலகட்டங்களில் உச்சகடத்தை தொடுகிற பொழுது 90 தாண்டிய பொழுது எஸ்எஸ்சி அவருடைய மகன் வெளியே வருவதற்கு தன் குருநாதருக்கு குரு காணிக்கையாக அவருக்கு அந்த மகனுக்காக ஒரு நடிச்சு விட்டார். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வரும், ஒரு 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 உச்ச இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த நடிகர் ஒரு அடுத்த தலைமுறைக்கும் ஒரு இளைஞன் வருவதை பெரிய அளவுக்குலாம் பெரிய என்கரேஜ்லாம் பண்ணிட மாட்டாங்க. வளர்ந்து வளர்ந்த பிறகுன்னா வாரி கொஞ்சவார்களை உடைய வளர்கிற காலத்தில் அவர்கள் யார் எந்த பையனையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு உறுதுணையாக இருந்ததாக வரலாறு கிடையாது. அதெல்லாம் மாறுபட்டு வந்தவர் விஜயகாந்த் சார் அவர்கள். அவர் தனிப்பட்ட குணாதிசயம் என்னென்னம்னா அவருடைய திருமணத்திற்கு மக்கள் தலைவர் மூப்பனார் போயிருக்காங்க, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போயிருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பிக்கிற பொழுது ஒரு மாற்று கட்சியை அடுத்தது ஏற்கனவே பல முறை முதலமைச்சராக இருந்தவர் அவர்கிட்ட போய் வாழ்த்து பெற்றுட்டு வர்றாரு. இதெல்லாம் ஒரு ஒரு சாமானியனாக, ஒரு ரசிகனாக, ஒரு 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 மனிதனாக வந்து பார்க்கிற பொழுது எப்படி இது ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு வர்றாரு, கட்சி ஆரம்பித்த போய் இன்னொருத்தட்ட போயிட்டு வாழ்த்து வாங்குறாரு. அப்போ அதில் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா உள்ளுக்குள் ஒன்று இந்த கிரைம் என்ற கான்செப்டே கிடையாதவர் நல்லா சம்பாரிச்சுட்டு உழைச்சிட்டு அடுத்து அந்த புகழை பணத்தை மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற அந்த நேர்மையான ஒரு எண்ணத்தோடு களத்தில் கொதித்தவர். அதனால தான் பாருங்க அவர் எதிர்கட்சி தலைவர் மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சார். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு புரட்சித் தலைவருக்கு பிறகு தனி இயக்கம் கண்டவர் அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஒரு பெருமை கொண்டவர். அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கோபம் பேசப்பட்டு பேசினாலும் கூட பத்திரிகையாளர்களுக்கோ ஊடக நண்பர்களுக்கோ கோபம் வராது அவர் மீது. ஏன்னா அவருடைய தனித்திறமை அவருடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து யதார்த்தமாக பேசுகிறவர். இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை. ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், என்னால் விமானம் பிடித்து வர இயலாது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், நீங்கள் சொல்வது கடினம். இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதலை படத்திற்கு வந்த அவர் இந்த கேப்டன். அது மட்டுமல்ல, நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்த போது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக. அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், எச்.எச்.எம்.கவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை. ஒரு கலைஞனாக, ஒரு நடிகனாக, ஒரு மனிதன், நல்ல மனிதன், ஒரு தலைவன், ஒரு திரையுலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயரெடுத்து ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டின் சட்டசபையின் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவன் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதன் என்ற பெயர் எடுத்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட அவர்
அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை இறந்து பாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல மனிதன் என்ற உரிமையை அது பறித்துக் கொண்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம். அவர் வாழ்வில் நடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம், கொடை பேசப்படலாம், கருணை உள்ளம் பேசப்படலாம், அவருடைய அன்பு மனித நேசமும் பேசப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு. பொதுவாக வேறு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள். கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் முறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார், பேராளுமையாக இருக்கிறார், ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார், ஆளுமையாக இருக்கிறார். கலைஞர் ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டியிருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் தூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் தூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார். ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞராக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன். சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு தலைவாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது. நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல், அவரை இழந்து வாடும் தவறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல். நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த். அவர் மறைந்துவிட்டார். உடல் ரீதியாக, செயல் ரீதியாக, எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன். விஜயகாந்தின் புகழ் வாழ்க்கிறேன். தோன்றிய துறைகளில் புகழ்கொடி நாட்டியவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள்.
திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக்கொண்டு தனி முத்திரை பதித்தவர். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர். திரையுலகிலே எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் வந்து சிறந்த தலைவர்களாக கொண்ட திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்திரை பதித்தவர். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர். திரையுலகிலே எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் இருந்து சிறந்த தலைவர்களாக கொண்டப்படுகிற பெரிய தலைவர்கள் இருவர் ஊடுருவ போது கலைஞர் திரு ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் வாழ்கிற காலத்திலேயே அரசியலில் புரிந்தவர், முடிச்சல் இருந்தவர், மிகச்சிறந்த பண்பாளர், ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர், உதவியவர். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தினுடைய கடலை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர். பல ஏழை கலைஞர்களை எளிய கலைஞர்களையும் கடலிலிருந்து மீட்டு அவர்களுக்கும் அவர்களுடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி அரசியல் உலகிலும் சரி மக்கள் இடத்திலே நீங்காத இடத்திற்கு நிலைத்திருக்கும் அருகே சொல்வதில் பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர்
எடுத்து நிறுத்தி விடலாம், இமயமே சரிந்தால் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு திரைத்துறை மட்டும் இல்லை, அரசியல் மட்டும் இல்லை, எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் சரி, மக்களை வந்து நேரடியாக தொடர்புடைய எல்லா திசைகள்லேருந்துமே இது ஒரு பெரிய இழப்பு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோட இல்லை அப்படின்றது ஒவ்வொரு சாமானியனுடைய மனசுலையுமே வந்து பேரிடியாக இறங்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களுடைய நேரடி தொடர்புடைய ஒரு அண்ணனை, ஒரு ஒரு நாயகனை, ஒரு ஒரு மாமாவை, ஒரு உறவினரை இழந்தது போல் அப்படி ஒரு சோகமும் இறுக்கமும் வலியும் எல்லா பக்கத்துலேயும் இருக்குது. ஏன்னா எல்லா திசைகள்லேயுமே எல்லா பக்கத்துலேருந்துமே வந்து நீக்கமர நினைஞ்ச ஒருத்தராக விஜயகாந்த் அவர்கள் மாறி போயிட்டார். திரையை பார்த்து வளர்ந்த பல பேருக்கும் இங்கே ஒரு ஆதர்ச நாயகன் அப்படின்னா விஜயகாந்த். நம்மளை மாதிரியே ஒரு திராவிட நிறத்தில் வெள்ளையாக இருக்கவங்க மட்டும்தான் நாயகன் அப்படின்ற பிம்பத்தெல்லாம் உடைச்சிட்டு நம்மளை மாதிரியே ஒருத்தர் திரையில் இருக்கார் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தினார். அதே போல் நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நடிகர் சங்கத்துக்கு அவர் செஞ்சு காமிச்சது எல்லாமே வந்து பா எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு வந்து அரசியலில் வந்துமே யாருமே செய்ய முடியாத பல விஷயங்களை செஞ்சார். அவர் பேசிய அரசியல் சாமானியர்களுக்கானது அப்படின்றதுனால எல்லாரும் அவருடைய நேரடியாக தொடர்பு பட்டு ஒரு இழப்பை எல்லாருமே உணர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நமது பாடகரும் விஜயகாந்த் அவர்களுடைய எல்லா அரசியல் மேடைகள்லையுமே வந்து ஒழிச்சவருமான வேல்முருகன் அவர்கள் இருக்கார். அவரோட நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய நினைவுகளை அடுத்து பகிர்ந்துக்கு இருக்கோம். வேல்முருகன் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, எப்பயுமே விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்க ஒருத்தர். இன்றைக்கி அவருடைய இழப்பு செய்தி கேட்டதுலேருந்து உங்களுடைய நாள் எப்படி இருக்குது அப்படின்றது? உண்மையிலேயே நேற்று இரவு கூட அப்துல்லா அப்படிங்கிறவர் சாருடைய கட்சியில் இருந்தவர், ஒரு எம்பி பதவிக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுத்தவங்க. அவரும் நானும் நேற்று அவருடைய படம் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ரெக்கார்டிங்கு விடிய விடிய 3 மணி வரைக்கும் நாங்கள் கேப்டன் சாரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் நிகழ்ச்சிகள் நான் எனக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க, அப்புறம் வந்து அவங்க நம்ம விருதாயலம் நம்ம தொகுதியில் நிற்கும்போது அது எப்படிலாம் வந்து அவங்க வந்து அந்த போராடி அந்த ஜெயித்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள், நிறையா விஷயங்களை நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். காலையில் அவரும் நானும் ஃபோன் அடித்து பேசும்போது எப்படி நம்ம 2 பேரும் இப்படி பேசணும் அவரை பற்றி, இவ்வளோ நாள் நம்ம பேசுவோம் இது பண்ணுவோம், ஆனால் பட் வந்து கேப்டனை பற்றி அவ்வளோ தூரம் நம்ம பேசினதே இல்லை. ஆனால் நேற்று இந்த மாதிரி இருக்குதுங்கிறது அவ்வளோ உணர்வுபூர்வமாக நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். அந்த கடைசி நிமிஷம் அவர் உயிர் போகிற சூழ்நிலையில் நம்ம அவரை நினச்சிருக்கிறோங்கிறது வந்து உண்மையிலே வந்து அந்த அவருடைய அந்த உணர்வு, அவர் மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு, அவர் மேலே இருக்கிற மரியாதை வந்து காட்டுது அப்படிங்கிறத நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். உண்மையிலேயே எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிற இப்போ எல்லா தமிழர்களும் மன வேதனையில் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி விருத்தாச்சலம் அப்படிங்கிற தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த தொகுதியில் இருக்கிறது நான் வளர்ந்து வந்த ஒரு பாடகராக எனக்கு வந்து அதிகமான மன உளைச்சலும் மன வேதனையும். ஏன்னா அவங்க வீட்டில் போயிட்டு நான் சாப்பிட்ருக்குறேன், அவர் மேடைகளில் பாடியிருக்கிறேன், அவர் வாழ்த்துனது, அவர் கட்டி பிடிச்சது, அவர் சால்வை போட்டது, இது எல்லாமே ஒவ்வொரு கணமாக இப்போ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது என்னை அறியாமல் வந்து அதாவது கணத்து போயிட்டுருக்குது, நெஞ்செல்லாம் கணக்குது, உண்மையிலேயே பேச முடியல. நிறையா பேர்கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி தழுதழுக்குது. இந்த வீடியோ பார்க்குறப்பெல்லாம் வந்து அப்படி கண்ணெல்லாம் குளமாகவே இருக்குது. நீங்கள் அவருடைய மேடைகளில் பாடின அனுபவங்களை சொல்லுங்கள். எப்போ எந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் அவருடைய மேடைகளில் பாட ஆரம்பித்தீங்க? அவரோட நேரடியாக பேசும்போது உங்களுடைய பாடல்களில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னவாக இருந்துச்சு? முதல்ல வந்து ஒரு அதாவது பொங்கல் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க தொலைக்காட்சியில், ஃபேமிலியோடு பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கனாக்க, ராஜ்மோகன் சொல்லிட்டு அவருடைய கட்சியில் இருக்கிறாங்க, அவர் தான் கலைப்பிரிவினுடைய இது. இப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணியாரும் கேப்டனுங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. நான் அதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம யாராக இருந்தாலும் சினிமாவுக்கு போகலாம், எப்படியா போட்டவங்களாக இருந்தாலும் சினிமாவுக்கு வரலாம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக இருந்தவர். அதே மாதிரி வந்து எப்படியாவது அவர் பாத்திர மாட்டோமா, அவரை சந்திச்சிட மாட்டோமா அப்படிங்கிற கொடான கொடி மக்களில் நானும் ஒருத்தவன் தான்.
அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு அழைப்பு வருதுங்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி கேப்டன் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், நான் திரும்ப ஃபேமிலியோட கூட போயிட்டு நம்ம அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இப்போ என்ன போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போகிறேன். போன உடனே ஹாலில் தட்டு பூரா பழம், அதில் பணம் வச்சு வச்சுருந்தாங்க. நான் போன உடனே வாங்க வேல்முருகன் மதுரையில் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் பாடின பாட்டு வந்து சுப்பிரமணியபுரத்தில் மதுரை குழுங்க, அவங்க மதுரை நினச்சிக்கிட்டு தான் என்னை கூப்பிட்டுறாங்க தொலைக்காட்சியில் அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது. மதுரையில்ங்க ஐயா நான் விருத்தாச்சலம் அப்படின்னு, விருத்தாச்சலமா நான் தொகுதி எம்எல்ஏ அப்படின்னாங்க. தெரியுங்க ஐயா, இப்போ நீங்கள் இப்போ சினிமாவில் பாடகராக இருக்கிறீங்க, எப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை யாரும் தொகுதியிலேருந்து அப்படின்ட்டு உடனே மாவட்ட செயலாளருக்கு அடிக்கிறாங்க. சங்கர்னு சொல்லிட்டு அவர் விருத்தாச்சலத்தில் இருக்கார் சங்கர்னு, அவருக்கு அடிக்கிறாங்க. அவருக்கு அடித்து ஏன்ப்பா உங்கள் ஊர்லேருந்து வேல்முருகன் ஒருத்தர் சினிமாவில் பாடுறாரு, ஏன் தொகுதியில் பாடகிற அவர் பாருங்கள், நீங்கள் சொல்லாமே இல்லை, நான் இப்போ